தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தொடர்ச்சியாகவும் மழை பொழிவுகள் என்பது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்றெல்லாம் தொடர்ந்து மழை பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலும் மாநில அளவில் இந்த மழை பாதிப்புகளுக்கு மழை பாதிப்புகளால் உண்டாகிற நோய்கள் குறிப்பாக டெங்கு, அதேபோல் மழைக்கால தொற்று நோய்களாக இருக்கிற வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, எலிக்காய்ச்சல் மற்றும் உண்ணிக்காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மாநில அளவிலான டெங்கு மற்றும் தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம், இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையின் போது இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்னவெல்லாம் எடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் கலந்து ஆலோசனை செய்யப்படவிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த ஆண்டுக்கான பாதிப்பு என்பது, டெங்கு பாதிப்பு என்பது 11,743. 11,743 பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இறப்புகளை பொறுத்தவரை 4 எண்ணிக்கையில் நிகழ்ந்திருக்கிறது. இந்த 11 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளையும் அந்தந்த மாவட்டங்களில் ஒன்று கூட்டி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி பணிகளை ஆற்றிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாளையிலிருந்தே இவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, தனியார் மருத்துவமனைகளையும் கண்காணித்து டெங்கு பாதிப்புகளை கண்டறிவது, டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் அளித்து அவர்கள் யாரும் மருத்துவர்களை நாடாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் தனியாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள அனுமதிக்காமல் அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை அந்தந்த மாவட்டங்களில் செய்யவிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இவர்கள் செய்த அந்த பணிகளின் காரணமாக இதேபோன்று நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளும் இன்றைக்கு பெரிய அளவில் அந்த பாதிப்புகள் என்பது கடந்த ஆண்டு இல்லாமல் போனது. காரணம், கடந்த ஆண்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் ஒரு 80 நாடுகளில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்தது. எனவே எப்படி 2012 66 இறப்புகளும் 2017 65 இறப்புகளும் என்கின்ற நிலையில் ஒரு அச்சம் ஏற்பட்டதோ, அதே மாதிரியான ஒரு அச்சம் 2023 திகழவிருக்கிறது என்கின்ற அளவிலே இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இதுபோன்ற கூட்டம் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் அப்போது நடத்தி இந்த அலுவலர்கள் எடுத்த இந்த முயற்சியின் காரணமாக அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து நடத்திய நிகழ்வுகளின் காரணமாக இன்றைக்கு இறப்புகளும் குறைந்திருக்கிறது. பெரிய அளவில் அந்த டெங்கு என்பது நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த இறப்பை பொறுத்தவரை டெங்கு வந்த உடனே இறந்துடுறாங்கன்னு இல்லை, இந்த நோய் பாதிப்பு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வராம வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று நோய் பாதிப்பு கூடுதலானதற்கு பிறகு மருத்துவர்களை தேடுவது, மருத்துவமனைகளுக்கு வருவது, அது ஒன்று. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த டெங்கு வரும்போது உடனடியாக மருத்துவர்களை வந்து அணுகணும். டெங்குன்னு இல்லை, எந்த காய்ச்சல் பாதிப்பாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிற அந்த விழிப்புணர்வின் காரணமாக இதுவரை ஒரு 4 இறப்புகள் மட்டுமே பதிவாகி இருக்கு. நீட்டும் வேணாம், நெக்ஸ்ட்டும் வேணாங்கிறதான் தமிழ்நாட்டின் கொள்கை. நீட்டுக்கு விலக்கு அளிக்கணுங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பிய போர்க்குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்கவும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு எதிராகவும் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.